அனைவருக்கும் வணக்கம். சுபம் மாரிமுத்து திருப்பூர்லிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சூட்சமத்தை சொல்ல போகிறேன். பணம் வரக்கூடிய நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு டிப்ஸ். உங்கள் லைஃப்பில் கார்த்திகை நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, எத்தனை கஷ்டப்பட்டிருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு முதல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, விபத்துலேருந்து தப்பிக்கக்கூடிய நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் தான். 27 நட்சத்திரத்தில் நீங்கள் அப்படியே ரிவர்ஸில் போய் பாருங்கள். உங்கள் லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் தப்பிச்சிங்க, சிக்கியிருந்தால் என்ன இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்க. விபத்தாக இருக்கட்டலாம், கண்டமாக இருக்கலாம், ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், எல்லா இடத்துலையும் கார்த்திகை நட்சத்திரம் அது தப்பிச்சு வெளியே வந்துடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? சூரியனுடைய நட்சத்திரம். அவங்க பிறக்கும்போது அவங்க லைஃப்பில் பாருங்கள், சூரியன் திசையில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க. அப்போ அவங்க சூரியன் திசையில் ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து ஒரு தொப்புள் கொடியை அறுக்கும் நேரம் அவங்க கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சூரியன் திசையில் தான் இந்த உலகத்தில் அவங்க பிறப்பெடுப்பாங்க. அதில் இருந்து தான் அவங்களோட காலத்தை கழிக்க முடியும். அப்போ சூரியன் என்பது ஒரு பிரகாசமான ஒரு நட்சத்திரம் அல்லவா? அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பவுமே பாருங்கள், அவங்க கௌரவமாக வாழணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க வாழ்க்கையில் எல்லாமே பாருங்கள், நடை உடை பாவனை எல்லாமே கம்பீரம், தன்மானத்தை விட்டு கொடுக்காத நட்சத்திரம். அவ்வளவு சீக்கிரமாக அவங்க வந்து பொய் வேசி வாழணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய நட்சத்திரம். யார் பேச்சை கேட்காம எங்கிட்ட இருக்கிற அறிவை வச்சே நான் வாழ்ந்துருவேன்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம். ஒருத்தருடைய உதவி இல்லாமல் வாழக்கூடிய நட்சத்திரம். ஒருத்தருடைய அறிவை வச்சு வாழணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. என்னாலையும் வாழ்ந்து இந்த சமுதாயத்தில் நான் ஒரு கௌரவமாக வாழ முடியும்னு சவால் விட்டு சொல்லக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை. அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இருக்காது. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை, போகாத கோயில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, எண்ணாத பணம் இல்லை, இருக்காத இடம் இல்லை, எல்லாத்தையும் தாண்டி அவங்க வாழ்க்கையில் மனசுக்குள்ளே அழுவாங்க, கண்ணில் தண்ணி வராது. நீங்கள் வேணால் அவங்கள செக் பண்ணுங்கள், அவங்கள கோபமாக இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது, சந்தோஷமாக இருந்தாலும் அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. நான் இந்த நட்சத்திரத்தினுடைய குணத்தை பற்றி சொல்ல போகலை. இதுடைய பாயிண்ட் மட்டும் எங்கிட்ட 2500 பாயிண்ட் வச்சுருக்கேன் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மட்டும். ஆனால் நான் இப்போ பணம் வந்து கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வர்றதுக்காக ஒரு 4 வார்த்தை நான் சொல்லிட்டு போகிறேன். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு நான் பதிவுகள் கொடுத்துக்கிறேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள். அப்போது இந்த கார்த்திகை நட்சத்திரம் அந்த டாபிக் வந்து என்ன அப்படின்னா, லைஃப்பில் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் யாருடைய கையும் எடுக்காமல் யாருடைய கையும் ஏந்தாமல் இந்த சமுதாயத்தில் கௌரவமாக வாழ்ந்து நல்ல பேர் புகழோடு வாழ்ந்துருன்னு சொல்லக்கூடிய ஒரே நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரமே. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர் கஷ்டப்பட்டு வாழ்ந்ததுக்கெல்லாம் அவருக்குன்னு சொல்லி பணம் வரக்கூடிய நட்சத்திரம் அவருக்கு தெரியணும் அல்லவா? அந்த பணம் மட்டும் வரக்கூடிய நட்சத்திரம் தெரிஞ்சிட்டா கார்த்திகை நட்சத்திரம் வியாக்கியானமாக பிழைக்கும். அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையும் மனசை புண்படுத்த மாட்டாங்க. நீங்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரரை புண்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்போ எவ்வளோ பெரிய நட்சத்திரம் வருங்க, அதே விபத்துலேருந்து தப்பிச்ச நட்சத்திரம், எவ்வளோ பெரிய விபத்துலேருந்து தப்பிச்சிடும், நம்மளே ஏமாத்துறோம். எவ்வளோ ஒரு கௌரவமான வார்த்தை, கௌரவமான பேச்சுன்னு பாருங்கள். அந்த நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் இறைவன் கொடுக்கப்பட்டார். அப்போ 27 நட்சத்திரத்தில் முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் யோசிச்சு வச்சுருப்பாங்கன்னு பாருங்க. அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரருடைய வீட்டில் யார் வந்தாலும் அவங்க நம்மளை மதிக்கலைன்னா அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, கௌரவத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. பொய் சொன்னால் பிடிக்காது, தேவையில்லாத பிரச்சனையில் தலையிட மாட்டாங்க. இதெல்லாம் அந்த நட்சத்திரத்தினுடைய வாழ்வாதாரம். அப்போது வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளோ பெரிய நட்சத்திரம் வாழ்க்கையில் கஷ்டப்படணுமா? அப்போது கண்டிப்பாக பணம் வரக்கூடிய நட்சத்திரம் கண்டிப்பாக தெரியணும் அல்லவா உங்கள் லைஃப்பில்? அப்போது இந்த ஜாதகப்படி உங்களுடைய ஜாதகத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்துவிட்டால்
ரோகிணி நட்சத்திரக்கார வந்து கூடவ தொழில் ரீதியா கூட வச்சுக்கிட்டாங்களாம். அன்னையிலேருந்து அவர் பணக்கார், நோட்டை போட்டு எழுதி வச்சுக்கங்க, என்னைக்கு ரோக நட்சத்திரக்காரை பார்க்குறீங்களோ அன்னைக்கு காசு வரும். இது மட்டும் இல்லை, அவர் கிடைக்கலைன்னா ரோகிணி நட்சத்திரம் என்னைக்கு வருதோ பஞ்சாங்கத்தில் அன்னைக்கு வீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 9 மணிக்குள்ளே நீங்கள் தூங்க மாட்டீங்க, அதுக்குள்ளே பணம் வீடு வந்து சேரும். எவ்வளோ ஒரு அற்புதம். அப்போ ரோகிணி நட்சத்திரம்னா பசுமாடு. அப்போ கார்த்திகை நட்சத்திரக்கார் பசுமாட்டுக்கு போய் வாழைப்பழம் அகத்திக்கீரையும் வாங்கி கொடுத்துட்டு வந்தாங்கன்னா ரோக நட்சத்திரத்தன்னைக்கு, இங்கே பசுமாட்டுக்கு அவங்க அகத்திக்கீரை வாழைப்பழம் இங்கே கொடுக்க வந்திருப்பாங்க, பணம் வீட்டுக்கு வந்திருக்கும். அப்போ இந்த ரோகிணினாலே இன்னொரு குணம் இருக்குது, ரோகிணினாலே பேங்க்கு, பேங்க்கில் இருக்கிற பணம் வீடு தேடி வரும். எவ்வளோ ஒரு விஷயம்னு பாருங்க. அப்போது இந்த ரோகிணி நட்சத்திரக்காரன் நம்ம கூட வச்சுக்கிட்டான் தொழில் ரீதியாக, அவங்களுக்கு ஒரு கல்வி, ஒரு வாழ்க்கை எதிர்காலத்துக்கு, ஒரு நல்ல ஒரு டிரைவரு, ஒரு வீட்டில் ஒரு வேலைக்கு, ஒரு மேனேஜ்மெண்ட்டு, எல்லாத்துக்குமே இந்த ரோகிணி நட்சத்திரக்காரன் மட்டும் கார்த்தி நட்சத்திரக்கார கூட வச்சுக்கிட்டான். காசு அட்டாளியில் இருக்குதுன்னு அந்த காலம் சொல்லுவாங்கள்ல, அவ்வளோதாங்க. காசு ஜொலிக்கும், கொலுசு சத்தமாக கேட்கும், அந்தளவுக்கு ரோகிணி நட்சத்திரம் வந்து கூட இருந்து காசு சம்பாரிச்சு கொடுக்கும். அவங்கள நட்பாக வச்சுக்கணும், அவங்க மனசை புண்படுத்தக்கூடாது, அவங்க வாழ்க்கையில் ஒரு தெளிவாக இருக்கணும், அவ்வளோது, வேறெல்லாம் ஒன்றும் வேணும். அப்போ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குதல்லவா. கண்டிப்பாக கார்த்திகை நட்சத்திரக்கார் ரோகிணி நட்சத்திரக்கார கூட நட்பாக வச்சுக்கிட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் உச்சி சிகரத்துக்கே நீங்கள் போய் தொட்டுருவீங்க, கவலையே பட வேண்டாம். இனிமேல் இந்த நட்சத்திரம் என்றைக்கும் உங்களுக்கு மகாலட்சுமி நட்சத்திரம், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் பணக்கார் தான். இந்த நட்சத்திரத்தை சத்தமில்லாமல் கேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க, லைஃப்பில் சிறப்பாக இருப்பீங்க. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. சுப மாரிமுத்து, நன்றி, வணக்கம்.